திருநீரை அணிந்திடுவோ அந்த ஆயிரம் கரத்தாழை பணிந்திடுவோ ஆலய திருநீரை அணிந்திடுவோ அந்த ஆயிரம் கரத்தாழை பணிந்திடுவோ வண்ணார்பேட்டையின் பிரம்மாண்டமான பாரம்பரியமிக்க சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் சிறப்பு நவராத்திரி குரு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நெல்லை டவுன் பகுதியில் நிறைய வீடுகளில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சரஸ்வதி பூஜையாக இருந்தாலும் அவங்களுடைய வேலைகள் எவ்வளவோ இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நேயர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்ககிட்ட அவங்க வீடு குலுவை பற்றி கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேசுகிறேன். வணக்கம், சந்திரா மனோகர். சொல்லுங்கள், இது நம்ம வீட்டில் எத்தனாவது வருஷம் குலு? பத்தாவது வருஷம். பத்தாவது வருஷம். முதல் வருஷம் வச்சது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. என்னென்ன வச்சு? கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பொம்மைகள் தான். பசங்க தான் வைக்காங்க இப்போ. இப்போ பசங்க வைக்காங்க. நீங்கள் வைக்கும்போது ஒரு மூணு பொம்மை சிம்பிளாக இருக்கும். பொம்மை இப்போவும் இருக்கா? இருக்குது. வச்சிருக்கோம். ஆமாம். ஸோ இந்த வருஷம் நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா எதை சொல்லலாம்? என்ன அந்த அம்பாள்? அம்பாளோட ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பசங்க பண்ணி வைக்காங்க. அவங்க தான் பண்ணுதாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி வைக்காங்க. சரி, அவங்க கிட்டே கேட்கலாம். உங்க பேசுங்க. காவேரி. சொல்லுங்க காவேரி, என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். சோ நீங்க தான் எல்லாம் ரெடி பண்ணீங்க? ஆமா. என்னெல்லாம் ரெடி பண்ணீங்க? நான் அந்த பொம்மையை வைக்கிறது ரெடி பண்ணேன். அண்ணன் சொன்னா நான் வச்சேன். நீங்க அதுக்காக என்னெல்லாம் மெனக்கிட்டீங்க? என்னெல்லாம் வாங்குனீங்க? எங்கேயும் தேடி தேடி அலைஞ்சு வாங்குனீங்க? இல்லை, தேடி தேடி அறையாது, இருக்கிற பொம்மையை வச்சிருக்கோம். ஆமாம். அருணாச்சலம். சொல்லப்பா, நீங்கள் தான் ஏற்பா பண்ணீங்களா? குழு எல்லாமே சும்மா ஐடியா கொடுத்து வச்சு. ஐடியா கொடுத்தீங்க. நீங்கள் ஐடியா உட்காந்து சேரில் உட்காந்து ஐடியா கொடுக்க தங்கச்சி எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆமாம், தெரியுது. வணக்கம். உங்கள் பேசுகிறேன் பவானி. சொல்லுங்கம்மா, எங்கள் வீட்டில் குழுவில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அம்மன் நல்லா, அம்மா நல்லாக்காரம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் குழு பார்க்க வருவீங்க? ஆமாம். ரொம்ப சந்தோஷம். அதான் பசங்களுக்காக இந்த ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் குழு வைக்கிறோம் நீங்களே பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்த மாதிரியும் ஒரு நல்ல விதத்தில் பசங்களை இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தொடர்ந்து நீங்கள் வருடந்தோறும் இந்த மாதிரி நல்ல ஒரு சிவராத்திரி இந்த மாதிரி என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணணும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு நீங்களே வாங்க. தம்பி வாங்கப்பா. ஸோ உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. இதில் வந்து நம்ம சோனா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் ஒரு சின்ன அன்பு பரிசு இருக்குது. அதோடு சேர்ந்து சிவா ட்ரேடர்ஸ் வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பும் உள்ளே இருக்குது. ஓகே, உங்களுக்காக இருக்குது. ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நீங்கள் பெருசாக நல்ல பிரம்மாண்டமாக வைக்கணும் அப்படின்னு உங்களை வாழ்த்திட்டு மீண்டும் அடுத்தவர்களும் சந்திக்கிறோம். நன்றி.